ரூபத்தை மாற்றும் அபிஷேகம். இந்த நாளில் அநேகருடைய ரூபம் மாறப்போகிறது. மறுரூபம் அடைகிற ஒரு அபிஷேகத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரூபம் மாறுவது பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் இருந்திருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 17வது அதிகாரத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ரூபம் கூட மாறிச்சான். ஒரு மனிதனுடைய ரூபம் மாறிச்சுன்னா அவருடைய வஸ்திரமே மாறும், தெரியுமா? எப்படி சொல்லு பார்க்கலாம். ஒரு மனுஷனோட இமேஜ் மாறும்போது எல்லா சைஸ் பெருசாக அவ்வளோதான். ஸ்மால்லேருந்து எம்முக்கு போவோம், மீடியம், அப்புறம் லார்ஜ், எக்ஸ்எல். சில வெளிநாடுகள்லாம் பார்க்கும்போது எக்ஸ் 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 எல்லாம் இருக்கிறாங்களே, பெரிய சைஸ் ஆயிரும். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நம்ம குழந்தைய போல் இருந்தப்போ குழந்தைய போல் பேசணும். பவுல் சொல்கிறாரு, குழந்தைய போல் இருந்த பொழுது குழந்தைய போல் பேசினோம், இப்போ பெரியவர்களான பொழுது அதற்கேற்றவைகளெல்லாம் விட்டுட்டோம். குழந்தைய போல் யோசிக்கிறது, குழந்தைய போல் பேசுகிறத விட்டுட்டு, ஆனால் பெரியவங்களை போல் பேசிக்கிறோம், பெரியவங்களை போல் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். சிலர் மிஞ்சி சிந்திப்பான், அப்படி இருக்கக்கூடாது அதிப்பிரதிய விதத்தில். ஆனால் பெரியவங்களே குழந்தைய போல பேசலாம், குழந்தை தனமா இல்லை குழந்தைய போல. அப்போதான் சைல்ட் லைக், நாட் சைல்டிஷ். குழந்தைத்தனமாகவே போயிடக்கூடாது, ஆனால் சைல்ட் லைக்காக மாறலாம். இப்போ நாலு குழந்தைகள் வந்துட்டா நீ என்னவா மாறிடுற? குழந்தைய போல் மாறிடும். குழந்தைய போல் நீயே மாறிடுறிய, மாறணும். குழந்தைய எடுத்து கொஞ்சும் பொழுது நம்ம எப்படி ஒரு ஷானை கொஞ்சிரும், நம்ம ஷானை கொஞ்சும் போது அவனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும்ல, அவன் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும், மாறிடும். அதனால தான் இது ஆண்டவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர். இது இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தப்போ குழந்தையாக பிறக்கிறாரு, அப்புறம் வளர்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஏற்றவனமாக அவரும் பேசியிருப்பார், குழந்தைய போல் பேசி குழந்தைய போல் வளர்ந்து. ஆனால் 12 வயசில் பெரிய ஆளுகள்கிட்டே போய் நிற்கிறார், பெரிய ஆள் மாதிரி பேசுகிறார். அவங்க அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு இல்லையா. பிறகு அவர் 17வது அதிகாரம் மத்தேயு 17ல் மனிதர்களை போல் பேசிகிட்டு இருந்தார், பேதுருக்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஆச்சரியமாயிருச்சு. பேதுரு, யோவான், யாக்கோப் மூன்று பேரையும் கூப்பிட்டுட்டு மலைக்கு மேலே ஏறுறார். 5வது வசனத்தில் மத்தேயு 17:5 ஒரு மகிமையின் மேகம் வந்து மூடுது. மூடின உடனே அப்படியே அவர் ரூபம் மாறுது, முக சாயல் அப்படியே ரூபம் மாறி குளோவாக ஆரம்பிச்சிருச்சு. வஸ்திரம் கூட மின்னலை போல மின்னுது. இப்போ சரீரமே சிலர் போட்டு மின்ன வைப்பாங்க, மேக்கப் போடுறது தப்பு இல்லை, போட்டுக்கலாம். இப்போவே நம்ம கொஞ்சம் தலையெல்லாம் சீவிதானே வந்து ஓடுறோம். ஆமாம். ஆனால் பரட்டையாக வந்து உட்கார முடியுமா? முடியாது, முடியாது. ஆனால் நம்ம குழந்தை மாதிரியாக சட்டை போட்டு வர்றோம், இல்லை இல்லை பெரியவங்கள மாதிரி மாறிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தக்க மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுறோம். ஆனால் பரிசுத்தாவில் நிறையும் பொழுது ஒரு மனிதனுடைய ரூபம் மாறும் பொழுது அவனுடைய ஸ்டைல், அவருடைய கலாச்சாரம், அவனுடைய வே ஆஃப் த பிஹேவியர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது அப்படி மாறும். அவருடைய நடை உடைகள் மாறும், அவருடைய பேட்டர்ன் மாறும், அவருடைய இமேஜ் மாறிச்சுன்னா ஒருத்தவன் அதான் ஏசப்பா சொல்கிறார், எங்கேயாவது மூளை முடுக்கலாம் இருக்கிற அந்த எஜமான் போய் கூப்பிட்டு வாங்கடா, எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாங்க. எஜமான் ராஜா விருந்து கொடுக்குறார், ராஜ விருந்துக்கு வந்துட்டு ராஜ வஸ்திரத்தை, ராஜா கொடுக்குற வஸ்திரத்தை போடாமல் அவன் வந்து உட்காந்துருப்பான். அதுக்கு தான் கல்யாண வஸ்திரம் வேறு, ராஜ வஸ்திரம் வேறு, ராஜாக்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் வேறு. ஆண்டவர் கிருபியாக கொடுத்துட்டு அதை அணிஞ்சிக்கணும். அதை போயிட்டு இல்லை நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படி தான் இருக்க போகிறேன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ஆமாம். இப்போ எனக்கும் அதான பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு ஜிப்பா போட்டுட்டு நிற்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ
கத்தர் கொடுத்து இதை போட்டுக்கடான்னு கொடுத்துருக்காரு, போட்டுக்கிறோம். அதுக்கு ஆனால் ஓவர் ஸ்டைலாகவும் நான் போக விரும்புறதில்ல. நம்ம வந்து அடக்கம், ஒடுக்கம், கனிவு, கண்ணியம், எல்லாம் கட்டுப்பாடு எல்லாம் நமக்கு இருக்கணும். இப்போது அதே இதை மனதில் வைத்து கொண்டு இப்போ நான் ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலேருந்து படிக்க போகிறேன். அது என்ன தெரியுமா? ரெண்டு ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி, எங்க? யோர்தான் நதியில இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். யங் பாய்னே போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அப்படியா? ஆமா, என்ஐவி. நியூ அதில் தமிழில் ஒரு சிறு பிள்ளையின், சிறு பிள்ளையின். அப்போ இப்போ இது வந்து எலிசாவுடைய வார்த்தையினால நடந்துச்சா, எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகத்தினால நடந்துச்சா, யோர்தான் நதியில் போற அந்த நதியினுடைய கழுவுறாங்கல்ல, முழுகிறாங்கல்ல, இதனால் நடந்துச்சா சொல்லு பார்க்கலாம். மூணுமே முக்கியம் நான் சொல்லுவேன். வெரி குட். ஏன்னா ஃபஸ்ட்டு ஊழியக்காரனுடைய சத்தம், அதில் அபிஷேகம். ரெண்டாவது இதில் அவர் ஃபஸ்ட்டு கீழ்ப்படையிலனாலும் கூட கொஞ்சம் பேர் இருந்து போய் சொல்கிறாங்களே, சொல்கிறாங்க. அபிஷேகம் வந்து பக்கத்தில் இருக்கவங்களும் இயக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். நமக்கே தெரியாமல் அப்படின்னா, இப்போ இப்போ இங்கே நம்மக்கிட்ட அற்புதத்துக்காக வராங்களே, யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வரும்போது அதாவது உட்காந்துருக்கவனுக்கு கூட விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், இப்போ நீ சுகமாயிருவேன், இந்த இடத்துல விடுதலை ஆயிடுவேன், அவர் சொல்கிறது தான் கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனையும் இந்த அபிஷேகம் இயக்கிக்கிட்டு இருக்கு. மூணாவது, அபிஷேகம் இருக்கிற இடத்துல எந்த நதி போனாலும் அந்த நதியிலையும் அபிஷேகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது இதோடு கூட இந்த அதிகாரத்தில் அடிமையாக இழுத்து செல்லப்பட்ட ஒரு பெண்ணு, அது ஒரு சிறு பெண்ணுன்னு போட்டிருக்கு. ஸ்டார்டிங் அபிஷேகம் அங்கே இருக்கு. ஆமாம், இந்த நாகம்மான் வீட்டில் அங்கே போய் அந்த சிறு பெண் ஏதோ பாத்திரம் கழுவுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் போயிருக்கா, ஹவுஸ் கீப்பிங் வேலை. ஆனால் அங்கேயே அந்த சிறு பெண்ணே அபிஷேகத்தினால இயக்கப்படுறா. நீங்க சொல்லும் போது ஒரு பிரசங்கத்தில் சொன்னதை இப்போ கூட ஞாபகம் இருக்கு. அந்த வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு இப்போ நம்ம வீட்டில் யாராவது பெட்டை விரிப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங். அப்போ இந்த நாகமானுடைய வீட்டில் அந்த குஷ்டரோகியினுடைய பெட் எப்படி இருந்திருக்கும்? அந்த ரத்தமும் அந்த அந்த லிக்விடும் அந்த குஷ்டரோகத்தினுடைய நாற்றமும், அப்போ இதெல்லாத்தையும் அந்த பெண் அதை சுத்தம் பண்ணியிருக்கணும், மடிச்சிருக்கணும், அந்த எஜமாட்டினுடைய கஷ்டத்தை உணர்ந்திருக்கணும். இதெல்லாம் சகிக்க முடியாமல் தானே அவள் சொல்கிறா இல்லை? அப்போ நீங்கள் அடிக்கடி அந்த மெசேஜில் சொல்லுவீங்க, அப்போ அந்த சுத்தம் பண்ணுறதை பொறுக்க முடியாமல் எஜமானி கண்ணீர் விட்டுருக்கணும். அந்த கண்ணீரை பார்த்த அந்த பிள்ளை, ஏமா அழுறீங்க, எங்கள் தேசத்தில் தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா இந்த குஷரோகம் சுகமாகும். அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது இவளுக்குள்ள. ஆமென். அபிஷேகத்தின் சக்தி எல்லையை தாண்டியும் போகும், தேசம் விட்டு தேசம் போகும். அது அடுத்ததுலாம் நம்ம பார்ப்போம். ஒரு வீட்டுக்குள்ள பாயும், தேசத்துக்குள்ள பாயும், ஊருக்குள்ள பாயும், நீங்க நடக்கிற எல்லையிலெல்லாம் பாயும். ஆமென். நீங்க தொடுற பெட் மேல பாயும், உங்கள் வார்த்தையில் அந்த அபிஷேகம் பாயும். அவள் சொன்ன வார்த்தை தான் இவனை கொண்டு வந்து நிறுத்திருச்சு எலிசா வீட்டுக்கு முன்னாடி. அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவுக்கே இது தெரியல, வஸ்திரத்தை கிழிச்சுக்க போயிட்டான். ஐயையோ, மறுபடியும் குற்றம் கண்டுபிடிக்க அந்த சிரியா படை தளபதி வந்துட்டானோ, என்னையே கொண்டு போயிடுவானோன்னு வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான். சிலர் அநேக நேரங்களில் தேசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வல்லமினுடைய அபிஷேகத்தை புரியாமல் இருக்கிறாங்க. உலகத்தில் அபிஷேகம் உள்ள ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளின் ரகசியம் புரியலை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய ஜபம் புரியலை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு புரியலை, அபிஷேகம் பண்ணுடைய பண்ணப்பட்டு இருக்கிற தகப்பனுடைய உள்ளம் பிள்ளைகளுக்கு புரியாது, தாயினுடைய உள்ளம் பிள்ளைகளுக்கு புரியாது. பக்கத்திலே இருப்பாங்க,
தாயும் தகப்பனும் அல்லது அபிஷேகத்தில் இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் புரியாது. இங்கே அப்படி தான் நடந்துச்சு, தேசத்துக்கு புரிய மாட்டேங்குது. இந்திய தேசத்தில் இன்றைக்கி செபிக்கிற ஜனங்களுடைய அருமை புரியலை, மணிப்பூர் நகர மக்களுடைய கண்ணீர் புரியலை. சபைகளையும் சர்ச்சஸையும் அடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறாங்க. அங்கே தான் ஆரம்பிக்குது அபிஷேகத்தோட வேலையை. ஆனால் அந்த மாநிலத்திலேயா அந்த சட்டசபை ஆரம்பிக்கும் பொழுது, ஆமாம், ஆராதனையோடு ஆரம்பித்தாங்க. ஓ, ஆராதனையோடு. ஆமாம், அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே, அது மணிப்பூர்லையாது, மணிப்பூர், அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில், அது நார்த் ஈஸ்ட் ஏரியாவில், மணிப்பூரும் மிசோரமும், மிசோரம் மணிப்பூர் எல்லாம் பக்கத்தில் அந்த நார்த் ஈஸ்ட் ஏரியான்னு வைங்களேன், நார்த் ஈஸ்ட் ஏரியா, நார்த் ஈஸ்ட் ஏரியாலேயே ஜபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, அக்கறத்தில் ஆராதிக்கிறவங்க, அப்படியே மெய் மறந்து தங்களை உண்மையாக ஆராதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நம்முடைய நாட்டு இந்தியாவினுடைய பிஎம் கூட அங்கே போய் உட்காந்துருந்தார். அந்த ஆராதனை ஏதோ ஒரு சட்டசபையில், ஆமாம், அது மிசோரம் இல்லை, பதவியேற்பு, அங்கே இருக்கிற, ஆமாம், சிஎம்முடைய பதவியேற்புக்கு போயிருந்தார், ஏதோ போயிருந்தாங்க, அப்பெல்லாம் நடந்து. சரி, அது போகட்டும், அது நம்ம சரியாக பார்த்து அடுத்தல சொல்லிடணும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தேசத்துக்கு தேவை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜபம் தேவை, அபிஷேகத்தினால் ஆவியில் நிறைஞ்சி செய்கிற ஜபம் தேவை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எலிசாவுடைய வார்த்தை முதல்ல புரியலை தான் அந்த நாகமானுக்கு. ஐயோ, எங்கள் நாட்டில் நதிகள் இருக்கே, அவர் சொல்கிறாரு அவங்க நாட்டினுடைய நதிகள், அந்த நதிகளை பற்றி ஆப்னாவும் பர்பாரும் அவங்களுக்கு சில நதிகளில் எல்லா நதியும் நினச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு நதி உண்டு, அது இயேசு. ஆமென். அந்த நதியினுடைய வல்லமை உங்கள் மேலே படணும். இப்போது இந்த எலிசாவுனுடைய வார்த்தையின் படியேன்னு போட்டிருக்கு. இப்போ முதல்ல அந்த நாகமான் புரிஞ்சிக்காமல் போக பார்த்தாலும், எலிசா வெளியே வந்து என்னை இப்படி தொட்டு சுகமாக்குவாருன்னு நினச்சேன். அவரும் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் நம்ம வல்லமை பயிற்சியில் சொல்லி கொடுக்குறோம், தொடுதல்லையும் அபிஷேகம் பாயும், அதாவது இம்பார்ட்டேஷனில் சொல்லித்தர்றோம் இல்லையா, வார்த்தையிலையும் அபிஷேகம் பாய், ஊழியக்காரர்களுடைய நிழல்லையும் அபிஷேகம் பாய், ஊழியக்காரர்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர்லையும் அபிஷேகம் அற்புதம் பாய். அப்போது இன்றைக்கி நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்க போகிறோம் ஜனங்களுக்கு. இப்போ என்னாச்சு, இந்த வார்த்தையின்படியே அவ்வளோதான், வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தையை நினச்சிட்டு நீங்கள் எதை தொட்டாலும் அவ்வளோதான், அதில் கர்த்தர் வருவார். வருவார். அப்போ இந்த எலிசா யோர்தானில் போய் முழுக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்திருப்பார், ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை அனுப்பிட்டேன், நம்முடைய வார்த்தையினாலே அந்த தண்ணீரை தொடுங்க, அந்த யோர்தா நதியை தொடுங்க, அவன் இறங்கும் பொழுதே அதிசயம் நடக்கும், நடக்கணும். நம்ம ஜனங்க நம்ம ஊழியத்தில் அந்த ஞானஸ்நானம் பெறும்பொழுதே சுகமடைஞ்சிடுறாங்க. நம்மகிட்ட வந்து இங்கே ஜபம் பண்ணிட்டு ஞானஸ்நானத்துக்கு அனுப்புகிறோம், அனுப்புகிறோம், அவங்க போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வருவாங்க, சுகமடைஞ்சிடுவாங்க, சுகமடைஞ்சிடுறாங்க. இப்போ இந்த வார்த்தையினால் கட்டிகள் மறையுது, வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதுனால, இவன் கீழ்ப்படிஞ்சான், குழந்தையினுடைய சரீரம் ரூபம் வந்துருச்சு வந்துருச்சு. அப்போது இந்த அபிஷேகத்தை அனுப்பும் பொழுது இன்றைக்கி இந்த அபிஷேகத்தை வார்த்தையினால் நாங்கள் அனுப்பும் பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ள அந்த வார்த்தை வந்து இறங்கி படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் சுகமடைய போகிறாங்க. அமேன், அமேன். எஸ், இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, சிலருடைய இல்லங்களில் படுத்த படுக்கையா சிலர் இருக்கிறாங்க, ஸ்ட்ரோக் வந்து படுத்திருக்கிறாங்க, சில பிள்ளைகள் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைய வாத்தினுடைய வாத்து மாதிரி இந்த ஒரு சாட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்த பிற்பாடு தான் ஜபம். அந்த ஜபத்தில் உங்கள் வீடுகளிலும் அற்புதம் நடக்க போகுது. 2000 வருடங்களுக்கு முன்பு முடவர்களை நடக்க வைத்த இயேசு, சூம்பின கரத்தை உடையவனை சுகமாக்கின இயேசு,
இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பேதுரு யோவான் மூலமாக சப்பானை நடக்க வைத்த இயேசு இன்றும் அற்புத. இதோ நம்மத்தில் சஜிதா என்ற ஒரு பிள்ளை, சில மாதங்களுக்கு முன்பு முடமான பிள்ளை, கரங்கள் சூம்பி கால்கள் சூம்பி கிடந்த பிள்ளை, மருத்துவர்கள் கைவிட்டு மனிதர்கள் கைவிட்டு இறந்துவிடும் என்ற சூழ்நிலையில் கொண்டு வந்தார்கள். பேச முடியாத பிள்ளை, இயேசு தொட்டா அவளுக்கு எண்ணெய் வைத்து ஜெபித்தோம், அற்புதம் நடந்து விட்டது பாருங்கள். இதோ அவர்களை அழைத்து கொண்டு வந்த சொன்ன ஆனந்தராஜ். இவருக்கு எப்படி இவர்களுக்கு தெரிந்ததோ தெரியுமா? இது ஒரு தீர்க்க தரிசன வல்லமை. நம்முடைய வல்லமை ஊழியத்தில் பயிற்சி எடுத்த ஒரு சகோதரன், இவருடைய மைத்துனர், திடீரென்று தீர்க்க தரிசன ஆவியில் நிறைந்து இதே ரோட்டில் முடமான ஒரு பிள்ளை இருக்கிறாள், நீங்கள் அவளை அழைத்து கொண்டு அன்பின் ஊழியத்திற்கு போங்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கின்றார். இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள், அந்த தெரு முழுவதும் அலைந்தார்கள், இந்த முடமான பிள்ளையை கண்டுபிடித்தார்கள். இந்த விஜயராகவன் அந்த பிள்ளையினுடைய அப்பா, சகோதரி, அவங்க அம்மா, இவர்கள் வந்திருக்கின்றார்களே, இவர்கள் எல்லாரும் இந்த பிள்ளையை வைத்து அழுது கொண்டிருந்த நாளிலே தான் ஒரு நம்பிக்கை பிறந்தது. கொண்டு வந்தார்கள், எண்ணெய் பூசி ஜெபித்தோம், 5 நாட்களில் பேச ஆரம்பித்தாள், அவருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது. பாருங்கள், கையை நீட்டுமா, சூம்பின கரமுடையவள் சுகமாகி போனாள். கால் நீட்டு பாருங்கள், இவள் நடக்கிறவளாய் குதிக்கிறவளாய் இப்பொழுது கரங்கள் கால்கள் எல்லாம் பலனடைந்து சரீரம் முழுவதும் சுகமடைந்தவளை நம்மத்தில் வந்திருக்கிறாள். இந்த வீதியில் மொடமாக இருக்குது ஒரு புள்ள, அதை தேடி கண்டுபிடிச்சி அன்பின் உழைத்து கூட்டிகிட்டு போங்க, கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார், கர்த்தருடைய நாம மகிமை படம் கூட்டிகிட்டு போங்கனாங்க. அதாங்க நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். நீங்கள் போன சமயத்தில் அந்த பிள்ளை எந்த நிலைமையில் இருந்தது சொல்லுங்கள். அது ஒரு வவ்வால் மாதிரி சுருண்டு போயிருந்தது. வவ்வால் மாதிரி சுருண்டு கிடந்தது. சுருண்டு கிடந்தது, கையெல்லாம் பின்னாடி இருக்கும், காலெல்லாம் மேலே இருக்கும், கீழே உள்ள கால் மேலே நோக்கி இருக்கும். ஆனால் இந்த பிள்ளை இன்னைக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியம் இல்லை, எப்படி சந்தோஷம், இயேசு ஜீவிக்கிறார்ல. வியாதி ஆரம்பித்தது ஸ்கூல் போன சமயத்தில் ஆரம்பமானது, ஆனால் எங்களுக்கே தெரியாது திடீர்னானது. ஆனால் முதல்ல எல்லாம் நல்லா இருந்தது, வலது கை வந்து எழுதுறதுக்கு வழி இல்லாமல் முதல்ல இருந்தது, காலெல்லாம் நல்லா தான் இருந்தது, வலது கை மட்டும் நம்மளுக்கு எழுதுறதுக்கு வர வழி இல்லாமல் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட நாங்கள் போய் பார்த்தோம், பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, உடம்புல வந்து சத்து கம்மியாக இருக்குது, அது வந்து மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தது நாலடைய நேரத்து ஒரு சைடு அப்படியே விளங்காமல் இந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு போனோம்னா நம்மளுக்கு அங்கே எல்லா இதுவும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். போய் அங்கே போய் டாக்டரை பார்த்து அவங்க மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. நாலடையில் ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே ரெண்டாவது சைடு நம்மளுக்கு இடது கை இடது கால் அது நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை ஆரம்பித்து இனி ரொம்ப இதாக இருக்குது, ஆள் ரொம்ப கண்ணெல்லாம் மேலே சொல்வதற்கு ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வேதனையில் இருந்தாங்க, ஒரு எறும்பு கடிச்சால் கூட தெரியாது, தண்ணி வேணும்னா கேட்க முடியாது, இந்த நிலைமை இருந்து சரீர உணர்ச்சியே இல்லாமல் இருந்தாங்க. டாக்டர் எல்லாமே கைவிட்டுட்டார், அவர் சொன்னார் எந்த நேரத்தில் என்ன சூழ்நிலை வருதுன்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருந்து கொடுத்து கோமா ஸ்டேஜில் வந்துடுச்சு, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன இதுங்கிறது சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் தான் அந்த 24 மணி நேரம் டைம் முடிஞ்சால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மகளை எடுக்கவும் முடியாது, ரெண்டு எடுக்கும் போதே கை ரெண்டு பின்னாடி பேக்கில் போயிடும், ரெண்டு பேர் வேணும் அவளை எடுத்து சில உட்கார வைக்கிறது. தண்ணி கொடுக்கணுன்னா அவளால் பிடிக்க முடியாது, ரொம்ப வேதனையாக இருந்தேன். தண்ணி எடுத்து வரக்குள்ளார எறும்பெல்லாம் கடித்து மூஞ்சியில் வீக்கமாக இருந்தது, என்னால் பார்க்கவே முடியல. இது 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி. ஆனால் இப்போ போன வருஷம் 2007 அன்பின் ஊழியத்துக்கு வந்து பிரதரை பார்த்து அவர் என்ன பூசி ஜெபம் பண்ணதுக்கு பிறகு என் பிள்ளை நல்லாயிடுச்சு. தொட்டு ஜெபம் பண்ணி என்ன பூசினதுமே என் பிள்ளைக்கு கொஞ்சமாக ஒரு உணர்ச்சி வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டே கை கால் கொஞ்சம் தூக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. 5வது நாளையில் என்
சக்தி உண்மையாக இருக்கிறவங்களாக இருந்தால் எங்கள் பிள்ளை அஞ்சாவது நாள் பேசணும்னு நான் நினச்ச மனசு நல்லா வேண்டிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி அஞ்சாவது நாள் என் மகள் பேசிடுச்சு. பார்த்துட்டிங்களா, இப்போ நம்ம செய்ய போகிற ஜபம் மடங்கி கிடக்கிற சரீரம் மாறணும். ஆமென். எஸ் கண்ணீர் இருந்துச்சு, அபத்தில் அற்புதம் உண்டு. ஸ்தோத்திர ஆண்டவரே, எனக்கு தெரியும் என்னுடைய கண்ணீருக்கு அற்புதம் உண்டு. க்ளோரி க்ளோரி. எனக்கு தெரியும் நாங்கள் பெற்று இருக்கிற அபிஷேகம் அது சூப்பர் நேச்சுரல் பாவம். ஸ்தோத்திரம். இந்த வல்லமை வரும்பொழுது சரீரத்திற்கு உள்ளும் பாயும். ஸ்தோத்திரம். உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் மாறும், புதிய ஹார்ட் உருவாகும். ஸ்தோத்திரம். புதிய நுரையீரல்கள் உருவாகும். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். புதிய குடல்கள் உருவாகும். 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 உங்களுடைய பேங்க்ரியாஸ்ல இருக்கிற வியாதி மறையும். மறைகிறதப்பா. உங்களுடைய லிவர்ல இருக்கிற வியாதிகள் மறையும். ஸ்தோத்திரம். உங்களுடைய அடைப்புகள் நீங்கும், பிளாக்ஸ் எல்லாம் மறையும். மறையும். இயேசுவே, இந்த குழந்தையுடைய சாட்சியை பார்த்து ஜீசஸ் அன்றைக்கு இந்த குழந்தையை கொண்டு வந்த பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளை முட்டமாகி கிடந்தாலே ஆனால் எண்ணெயை பூசும் பொழுதே அந்த அபிஷேக தைலம் பூசும் பொழுதே ரூபத்தை மாற்றுகிற வல்லமை இறங்கியது. ஸ்தோத்திரம். அதிசயம் நடந்தது. அதே வல்லமை இப்போது என் ஜனங்கள் மேல் இறங்குவதாக. என் ஜனங்கள் சுகமடைவார்களாக. இப்போது நானும் மகனுமாய் கண்ணீரோடி செபிக்கிறோம். ஒரு விடுதலை அனுப்புங்க ஆண்டவரே. பாரப்பட்டு அழுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீரோடு தவிக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் தகப்பனே. இரண்டு வருடங்களாக, பத்து வருடங்களாக ஆண்டவரே, மூன்று மாதங்களாக, ஒரு வருடமாக படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது அவங்களுடைய படுக்கைகள் மாறட்டும். 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 அந்த படுக்கைகள் மாறட்டும். ஆமென். அந்த அறைக்குள் வல்லமை அனுப்புகிறோம். அந்த அறைக்குள் அக்கினி அனுப்புகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த அறைக்குள் சுகமளிக்கிற சக்தி பாய்வதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மறைவதாக. மறையட்டும். கட்டுகள் உடைவதாக. ஆமென். ரூபங்கள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சாயல் என் சனங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் தொட்டுட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம். நன்றியோடு மெய் துதிக்கிறோம். எஸ் லார்ட். கர்த்தர் தொட்டுட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம். நன்றியோடு மெய் துதிக்கிறோம். என் ஜனங்களை சுகமாக்கிட்டீங்கப்பா. ஆண்டவரே. நன்றியோடு மெய் துதிக்கிறோம். ஆசீர்வதியும். எஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். 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 விசுவாசத்தினாலே ஜனங்களை அசைக்க சொல்லு. இப்பொழுது விசுவாசத்தினாலே உங்களுடைய கால்களையும் கரங்களையும் அசைத்து பாருங்க. எங்கே கட்டியிருக்கோ அந்த இடத்துல இந்த நாளில் தொடுங்க. இன்னிலிருந்து கட்டி மறைய ஆரம்பிக்கும். இந்த நாளிலிருந்து அடுத்த மூன்று நாட்கள் ஏழு நாட்களுக்குள்ள படிப்படியாக அந்த காரியங்கள் மாறும். உங்கள் ரூபங்கள் மாறப்போகுது. அபிஷேகத்திற்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஜனமாய் மாற்றுவார். நாளை சந்திக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.